காவிரி ஆற்றில் மிதந்த ஆண் சடலத்தை மீட்ட போலீசார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றில் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கிடப்பதாக தாராபுரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆண் சடலத்தை கைப்பற்றி தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் ஆயக்கவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி மகன் சிவக்குமார் என்பதும் அவருக்கு 40 வயது ஆவதும் தெரிய வந்தது. இவருக்கு ரம்யா என்கிற மனைவி மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இவர் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் பைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார் என போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அமராவதி ஆற்றில் குளிக்க சென்ற போது தவறி விழுந்து இறந்தாரா அல்லது பைனான்ஸ் நிதி நிறுவனத்தில் தகராறு ஏற்பட்டு யாரேனும் இவரை கொலை செய்து ஆற்றில் வீசிவிட்டு சென்று விட்டார்களா என்ற கோணத்தில் தாராபுரம் காவல் ஆய்வாளர் மகேந்திரன் தலைமையிலான துணை ஆய்வாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.